தயாரிப்பாளர் அவர்கள் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்க படம் தான் ருத்ரன் இந்த படத்தோட ஹீரோ ராகவா லாரன்ஸ் ஹீரோயின் பிரியா பவனி சங்கர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக ரத்தக்கரையோட ரவுடிகளை எதிரிகளை பின்னி பெற எடுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டில்லு இந்த ஸ்டில்லு ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு இந்த நேரத்தில் படத்தை பற்றி அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா மாஸ்டர் வந்து பத்து கிலோக்கு மேலே அவருடைய உடல் எடையை வந்து கூட்டியிருக்காரு ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ் தான் படம் முழுக்க இருக்குது ஸோ சாதாரணமாக ஒரு அடிக்க ஒரு ரவுடி அடிக்கிறேன்னா அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு உடல்வாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் உடனே ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கஷ்டப்பட்டு தன்னுடைய உடல் எடையை பத்து கிலோ வரைக்கும் கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்த படத்தில் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் நடிகர் சரத்குமார்க்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கேட்டன் மவுஸ் பிளே மாதிரியான திரைக்கதையில் வந்து ரெண்டு பேர் நீயா நானான் மோதிக்கிற அளவுக்கு பல சம்பவங்கள் இருக்கான் அதில் நிறைய ஆக்ஷன் காட்சிகளும் இருக்கான் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஒரு விக்ரம் மாதிரியான படம் முழுக்க தெரிக்க வரமான ஆக்ஷன் காட்சிகள் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தோட கடைசி ஷெட்யூல் ஜூலையில் நாங்கள் கிளம்புறோம் நிச்சயமாக நாங்கள் அறிவிக்கட்ட மாதிரி டிசம்பர் இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷம் இறுதியில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ராகவா லானஸ் மாஸருக்கு பேய் படங்கள் மட்டும்தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை உடைச்சி ஒரு பக்காவான ஆக்ஷன் மசாலா படமும் அவருக்கு கை கொடுக்கும் பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ருத்ரன் நிச்சயமாக நிரூபிக்கும் அப்படின்னு இயக்குனர் கதிரேசன் ரொம்பவே சவாலாக தன்னம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு பார்ப்போம் லாரன்ஸ் மாசருக்கு இந்த ருத்ரன் வெற்றி நாயகனாக ஆக்கிறாரா இல்லையா என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்ற கருத்தை கான்பாட்ஸ் அறிவிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்